அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்குமே வந்து கமெண்டில் ஒருத்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து வான்கோழி குஞ்சுகள் வாங்கி விட்டதாகவும் அது எல்லாமே இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக என்னோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்முக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வந்து வான்கோழி குஞ்சுகள் வச்சுருந்தாலும் வான்கோழிகள் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ சரியாக பார்க்காம உடனடியாக கமெண்ட் கொடுக்குறீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வான்கோழி குஞ்சுகளை இறப்பு இல்லாமல் பராமரிக்க முடியும். நான் எப்பயுமே வந்து உங்கள் கூட சொல்கிறது என்ன அப்படின்னா, பண்ணைகளில் போயிட்டு வான்கோழி குஞ்சுகள் வாங்குங்க. அல்லது எங்கேயாவது முட்டைகள் சேல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வாங்கி குஞ்சுகள் பிறக்க வச்சு கோழிகளை வளர்த்திடுங்க அப்படின்னு தான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன். எதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, வான்கோழி குஞ்சுகள் வந்து சந்தையில் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து வாங்கிட்டு வந்த கொஞ்ச நாள்லேயே எல்லாமே இறந்துட்டுருக்கு. சரிங்களா? ரொம்ப ஃபீல் பண்ணி, அக்கா நான் வாங்கிட்டு வந்த வான்கோழி குஞ்சுகள் எல்லாமே இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வான்கோழி குஞ்சுகள் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வீடுகளில் வளர்க்குறவங்கக்கிட்ட முட்டைகளை வாங்கிட்டு வந்து அடை வைத்து அதில் இருக்கிறது குஞ்சுகளை பெருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீடுகளில் வளர்க்குறவங்கக்கிட்டேயே குஞ்சுகளாக வாங்கிட்டு வந்து வளர்க்க பாருங்கள். ஏன்னா சந்தையில் கொண்டு வர்றது எல்லாமே வந்து சரியான தடவை ஊசியெல்லாம் போட்டிருப்பாங்களா, மருந்து கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அவங்க வாங்கிட்டு வந்து எப்படியாவது அது இறக்கிறதுக்குள்ளே சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம சேல் பண்ணிட்டால் போதும், நம்ம வாங்கின பணத்தையாவது திருப்பி எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து அவங்களோட எய்மாக இருக்கும். அதுக்காக நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, இதுதான் வந்து நடைமுறையில் இருக்கிறது. சரிங்களா? ஏன்னா நான் நிறைய தடவை வந்து சந்தைகளில் வான்கோழிகள் வாங்கிட்டு வந்து ஒரு மாத குஞ்சுகள், ரெண்டு மாத குஞ்சுகள் இந்த மாதிரி வந்து சேல்ஸ் ஆகும்போது வாங்கிட்டு வந்து வளர்த்துருக்கேன். ஒரு சில டைமில் வாங்கிட்டு வந்து ஒரே மாதத்தில் இறந்து போயிடும், அல்லது வாங்கிட்டு வந்து வளர்த்து முட்டையிடுற ஸ்டேஜில் இறந்து போயிடும். இந்த மாதிரி 2011 நிறைய முறை தோல்வி அடைஞ்சிருக்கேன். எல்லா வீடியோஸ்லையுமே இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களை வந்து முக்கியமாக சந்தைகளில் போயிட்டு வான்கோழி குஞ்சுகள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். சந்தைகளில் கூட வான்கோழி குஞ்சுகள் வாங்கலாம். நம்மளை மாதிரி வீட்டில் வளர்க்குறவங்க கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வாங்கலாம். வீடுகள்லேருந்து நிறைய பேர் வந்து வளர்த்து சரி நம்மக்கிட்ட இருக்கிறத சேல்ஸு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இறப்பு இல்லாமல் நம்மளால் வளர்த்தெடுக்க முடியும். அதுவே வந்து நிறைய வான்கோழி குஞ்சுகளை வாங்கிட்டு வந்து சேல்ஸுக்காக வருவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது இறப்பு தான் இருக்குது. நான் நிறைய முறை வாங்கி தோல்வி அடைஞ்சிட்டேன். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா வான்கோழி குஞ்சுகளுமே வந்து என்னோடய சிஸ்டர் எனக்கு முட்டையாக கொண்டு வந்து கொடுத்தது தான். அதை தான் நான் அடை வச்சு பெருக்கியிருக்கேன். இந்த விஷயத்தை வந்து உங்களோட நிறைய தடவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோடய சிஸ்டர் தான் முட்டை கொடுத்தாங்க, அதுலேருந்து தான் குஞ்சுகள் பிறந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ஒன் பை ஒன்னாக அதுக்கு பின்னாடி தான் நிறைய குஞ்சுகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகளை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சந்தையில் வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டில் வளர்த்து எடுத்த வான்கோழி குஞ்சுகளா அப்படிங்கிறத நீங்கள் கவனியுங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறது வந்து எந்த விதமான இறப்புமே இல்லாமல் வளர்க்க முடியும். ஆனால் ஒரு கூடையில் நிறைய கோழி குஞ்சுகள் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து சந்தையில் சுற்றி வலை அடித்து கீழே மேய்ச்சலில் வச்சுருப்பாங்க. அதை போய் நம்ம வாங்கும்பொழுது அதுக்கு சரியான விகிதத்தில் தீவனம் கொடுத்துருக்க மாட்டாங்க, தண்ணி கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட வந்த கொஞ்ச நாள்லேயே அது இறந்து போயிடும். அது ரொம்ப வருத்தப்படுவோம். ஸோ தான் மெயினாக சொல்கிறேன், நீங்கள் வாங்க போகிறது எந்த மாதிரியான வான்கோழி குஞ்சுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க. நம்ம வீட்டு வான்கோழி குஞ்சுகள் இறக்கி விட்டால் இப்போ வந்து 2 மாதம் ஆகுது, நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து வாங்க போகிறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து சந்தையில் வாங்குறது செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். ஆனால் எப்பயுமே சந்தையில் வாங்குறது இறந்து போகுதுன்னு தான் எனக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை வாங்கவே வேண்டாம். சரிங்களா? ஒரு உயிருள்ள பொருள் வாங்கிட்டு வரும்பொழுது இறந்து போச்சுன்னா நம்ம எந்தளவுக்கு வருத்தப்படுவோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சரிங்களா? ஏன்னா அதை நம்ம ஒரு பெட்டாக வாங்கிட்டு வந்து அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வளர்ப்போம். அந்த பெட்டை செத்து போச்சு அப்படின்னும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து வளர்க்கணும்னு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வீடுகளில் வளர்க்குறவங்கக்கிட்ட போயிட்டு முட்டைகளை வாங்கிட்டு வந்து அடை வைத்து அதுக்கப்புறமா கோழி குஞ்சுகளை உற்பத்தி செய்யுங்க.
அப்படி பண்ணால் மட்டும்தான் இறப்பு இல்லாமல் நம்மளால் வளர்க்க முடியும். ஏன்னா வான்கோழிகள் வந்து இப்போ நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக வளர்க்குறாங்க. அவங்க ரொம்ப வருத்தமாக சொல்லியிருந்தாங்க, அதை தான் உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமித்ரா நாட்டுக்கு போய் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.